ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் கிளாஸ் பார்க்க போறோம். தமிழ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்த்தலாம் வாங்க. அது என்னங்க வாழ்த்தலாம் வாங்க? வாழ்த்தலாம் அப்படின்னா விஷஸ். இப்போ உங்களுக்கு பர்த்டே வருது, அப்போ டேடி மம்மி எப்படி வாழ்த்துவாங்க? விஷு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. இதே தமிழில் வாழ்த்தினா அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? தமிழில் யாராவது வாழ்த்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழில் வாழ்த்தினா அப்படின்னா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க. இங்கே உங்களே மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்குங்க. இந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னா பர்வின். அதே போல் இங்கே ஒரு அழகான பையன் இருக்கான். இந்த பையன் பேர் அஜ்மல். இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு படம் வரைஞ்சிட்ருக்கா. என்ன படம் வரைஞ்சிட்ருக்கா அப்படின்னா ஒரு மயில் படம் வரைஞ்சிட்ருக்கான். சரிங்களா, அப்போ இந்த அஜ்மல் வரான், என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா, இப்போ கவனிங்க. பர்வின் படம் வரைந்து கொண்டு இருந்தாள், அப்போது அஜ்மல் வந்தான். பர்வின் யாரு? இவங்க தானே. இவங்க என்ன பண்ணாங்க, படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அஜ்மல் என்ன பண்ணுறான், வரான். ஹாய் மயில், அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல். அஜ்மல் என்ன பண்ணுறான், ஹாய் மயில் மயில், அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட சொல்கிறான். அவங்க அக்கா சொல்கிறாங்க, வா வா உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா என்றாள் பர்வின். உன்னை என்ன சொல்கிறா பர்வின், வா வா உனக்கு தான் வண்ணம் தீட்டுறது ரொம்ப பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. வண்ணம்னு என்னது? அவள் கையில் என்ன வச்சுருக்கா பாருங்க, பென்சில் வச்சுருக்கா. என்ன பென்சில் வச்சுருக்கா? கலர் பென்சில் வச்சுருக்கா. அப்போ வண்ணம் தீட்டுக்கணும் என்னது? கலர் அடிக்கிறது. அவங்க அக்கா சொல்கிறா, மயில் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு நீ கலர் அடிக்கிறியா, வண்ணம் தீட்டுக்கிறாயா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஓ ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். ஓ கலர் அடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் கலர் அடிக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ஆர்வம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக அமர்றான். அமர்ந்தான் அப்படின்னா உட்காந்து கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல் என்றாள் பர்வின். இறகு பாருங்க, இதுதான் இறகு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே இறகு. அவங்க அக்கா பர்வின் சொல்கிறான், இறகு நடுவில் இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கலர் அடிக்காத, வண்ணம் தீட்டாத, மற்ற எல்லா இடத்துக்கும் வண்ணம் தீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா பர்வின் சொல்கிறாங்க. அடுத்த பாருங்க, ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். ஏன் அந்த இடத்துல மட்டும் நம்ம கலர் அடிக்கக்கூடாது, உண்மையாலுமே மயிலுக்கு அந்த இடத்துல கலர் இல்லையா அப்படின்னு சொல்லி அஜ்மல் கேட்குறான். சரிங்களா, பர்வின் சொல்கிறான், அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப் போகிறேன் என்றாள் பர்வின். அதாவது நீ இந்த இடத்துல கலர் அடிக்கக்கூடாது, இந்த இடத்துல என்ன பண்ணுற, ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன ஆங்கில மாதங்கள்? நம்ம சொல்லுவோம் இல்லையா மந்த்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆங்கில மாதங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், கரெக்டாக சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாமா சொல்லுங்கள். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இது தாங்க ஆங்கில மாதங்கள், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இது நாள் காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல். உடனே அவங்க என்ன பண்ணுறான், அஜ்மல் வந்து அவங்க அக்கா கிட்ட நம்ம மயில் வரைகிறோம், ஆனால் இறகுக்கு நீங்கள் என்ன கலர் அடிக்கக்கூடாது சொல்கிறீங்க, இதனை நாள் காட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பர்வின் சொல்கிறான், இல்லை இது நினைவூட்டி என்றால் பர்வின். நினைவூட்டியா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியலையே, புரியும்படி சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதாவது நினைவூட்டியா, புரியும்படி சொல்லேன் அக்கா சினிங்கினா அஜ்மல். அக்கா நினைவுடனே எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சினுங்கிறான் அஜ்மல். சரிங்களா, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றான் பாருங்க, இதை ஆசிரியரிடம், ஆசிரியர்னா யாரு, டீச்சர்ஸ், இதை ஆசிரியரிடம் தருவேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றால் பர்வின். நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மயில, இதை போய் நான் யார்கிட்ட கொடுப்பேன், டீச்சர்ஸ்கிட்ட கொடுப்பேன். அந்த மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த மந்தில் யார் யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, எதற்காக அக்கா என்றான் அஜ்மல். உடனே அஜ்மல் என்ன பண்ண, எதுக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறக்காமல் வாழ்த்து சொல்ல தான் இந்த பிறந்தநாள் நினைவூட்டி என்றால் பர்வின். இப்போ ஜனவரியில் உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னா நமக்கு என்ன தெரியாது, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஜனவரி மந்த்து பர்த்டேன்னு தெரியாது. அன்னைக்கு வந்து எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும், யூ பர்த்டேவோட சர்ப்ரைஸாக இருக்கும். நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வாழ்த்து சொல்லலாம் இல்லைங்களா, அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் வாழ்த்து சொல்ல தான் இந்த பிறந்தநாள் நினைவூட்டி என்றாள் பர்வின். நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். ஓ செய்யலாமே, இனி எல்லாரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம், இனி யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ
அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வாழ்த்து தெரிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க. பாருங்க அழகாக மயில் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் என்னது இறகுக்கு மட்டும் கேப் போட்டிருக்காங்க பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறோம், இந்த மாதிரி அழகான மயில் ஒன்று வரைகிறீங்க சரிங்களா. உங்களால் வரைய முடியல அப்படின்னா அம்மாவை வரைஞ்சி கொடுக்க சொல்லுங்கள். அம்மா வரைஞ்சி தந்தோடனே அதுக்கெல்லாம் கலர் அடிச்சுட்டு நீங்களும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு இப்போ ஜனவரி மந்தில் உங்கள் டேடிக்கு பர்த்டே அப்படின்னா ஜனவரி மந்த்துக்கு கீழே உங்கள் அப்பாவோட பேரை எழுதிக்குங்க. இப்போ ஜூனில் உங்களுக்கு பர்த்டே அப்படின்னா இங்கே போட்டுக்கு இங்கே வந்து உங்களோட பேரை எழுதிக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாமா இருப்பாங்க, மாமாவுக்கு மே மந்த் அப்படின்னா இந்த இடத்துல மாமா பேர் எழுதிக்கோங்க. இப்படி உங்கள் அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, மாமா, சித்தி, சித்தப்பா, அத்தை எல்லாத்தோட பேர் எழுதிக்குங்க சரிங்களா. இந்த நம் மந்த்து பாருங்கள், இந்த மாதத்தை எழுதிக்குங்க. மாதத்தோட கீழே உங்கள் தாத்தா பாட்டி யாருக்கு யாருக்கு எந்தெந்த மாதம் பர்த்டேவோ அந்த நேம் எழுதிக்குங்க சரியா. இப்போ மார்ச் மாதம் அப்படின்னா ஓ மார்ச் மாதம் மாமாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு விஷ் பண்ணும் போது ஆஹா இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக நமக்குலாம் விஷ் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. இதுதான் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இந்த படத்தில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது போல் நீங்களும் என்ன பண்ணுறீங்க, மயில் வரைகிறீங்க, மயில் வரைஞ்சி ஆங்கில மாதங்கள் எழுதுறீங்க. ஆங்கில மாதம் கீழே ஒன்று அவங்க ஃபோட்டோ இருக்கும், இப்போ தாத்தா அப்படின்னா தாத்தா ஃபோட்டோ ஓட்டலாம். அப்போ தாத்தா ஃபோட்டோ ஓட்டும்போது ஜனவரிக்கு தாத்தா பர்த்டே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அவங்க டேட் எழுதிக்கலாம், இல்லையா அவங்க பேர் எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது மாதிரி நீங்களும் பண்ணுறீங்களா. அடுத்து பாருங்கள் படித்தும் எழுதியும் பழகுக. பாருங்கள் நம்ம தமிழில் சொல்கிறதுக்கும் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பாருங்கள் ஜனவரி, பிப்ரவரி, இப்போ இங்கிலீஷில் சொல்லும்போது மார்ச், இங்கே மார்ச்சு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஓகேங்களா. இப்போ எல்லாத்துக்குமே ஆங்கில மாதங்கள் 12 என்ன அப்படின்னா அழகாக சொல்லிடுவீங்க இல்லைங்களா. ஓகே இனிமேல் யாருக்கு பிறந்தநாள் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், தமிழில் வாழ்த்து சொல்லுங்கள். அதுக்கான பாடல் நான் ஒன்று சொல்கிறேன், எப்படி தமிழில் வாழ்த்தணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னா அழகாக ஒரு பாட்டு பாடி வாழ்த்தலாம். எப்படி மேம் அந்த பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வீடியோ வந்துட்டே இருக்கு பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள் எல்லாரும் ஓகே. இந்த பாட்டை தினமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில் பாடி பாடி பாருங்கள். உங்கள் அத்தைக்கோ, மாமா, தாத்தா பாட்டி யாருக்கு பிறந்தநாள் யாருக்கு பர்த்டேவாக இருந்தாலும் இந்த பாட்டை பாடுனீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆஹா இந்த வயசில் இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக பாட்டு பாடி வாழ்த்து சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் யாருக்கு பர்த்டே அப்படின்னாலும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சொல்லாமல் அழகாக இந்த பாட்டை பாடுங்க சரிங்களா. ஓகே தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாமா. ஓகே பை.